ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கோகனா ஸ்டண்டி தெரக்கோட்டா எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கன்னைக்கு நம்ம ஜென்மாஷ்டமி ஸ்பெஷலுக்காக ஒரு கிருஷ்ணர் செட் தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் திக்னஸ்ல வந்து கிளே ஸ்லாப் வந்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரவுண்ட் குக்கி கட்டர் வச்சு நான் அதில் வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துக்கறேன் நம்ம வந்து ஒரு பானை மாதிரி பண்ணிக்க போகிறோம் சப்போஸ் நீங்க பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டென்சில் பேப்பரில் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கிறனால நான் வந்து டேரெக்டாக க்ளே ஸ்லாப்லேயே வந்து போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு ரவுண்ட் குக்கி கட்டர் வச்சு இம்ப்ரெஷன் தான் கொடுத்துருக்கேன் நான் கட் பண்ணலை ஸோ இந்த மாதிரி நான் இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு நீடில் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன் பான ஷேப்க்கு ஸோ இந்த மாதிரி நான் லைட்டாக ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஷேப்ஸ் கரெக்டாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஷேப் வந்து கரெக்டாக வர வச்சுக்கிறேன் இந்த மாதிரி இப்போ நான் வந்து பானை அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன் இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் செட்டுங்கிறனால நான் வந்து இதில் ஒரு புல்லாங்குழல் இருந்தால் நல்லா இருக்குங்கிற இமேஜினேஷனில் நான் அந்த பானைக்கு சைடில் இருந்து புல்லாங்குழல் வந்து இப்படி நான் வரைஞ்சிக்கிறேன் ஜஸ்ட் இது ஒரு அவுட்லைன் தான் நான் வச்சுருக்கேன் என்னோட ஐடியா தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து எக்ஸாக்ட் ஒன் நைஃப் வச்சு இந்த மாதிரி நான் வரைஞ்ச அவுட்லைன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்பவுமே எக்ஸாக்ட் ஓ நைஃப் யூஸ் பண்ணும்போது நைன்டி டிகிரியில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் கட் வந்து கிறிஸ்பண்ட் கிளியராக இந்த மாதிரி வரும் இப்போ நான் அந்த ஃப்ளூட் பாட்டை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா க்ளே வந்து மாய்ட்டாக இருக்கனால ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம எட்ஜஸ் எல்லாம் ஆயில் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணி கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லா சைடும் ஸ்மூத் பண்ணிக்கப்புறம் சைட்ஸை வந்து நான் லைட்டாக கர்வ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து அட்டாச் நம்ம கட் பண்ண பார்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் மேக்கர் வச்சு நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணிக்கிறேன் நீட்டாக இப்போ நம்ம பெண்டன்ட் பீஸ் வந்து நம்ம நல்லாவே ஸ்மூத் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் நம்ம கட் பண்ண பானை சைஸோட சின்ன சைஸ் குக்கி கட்டர் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி சென்ட்ரா ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன் நான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் செட்டில் கிருஷ்ணர் இல்லைன்னா எப்படிங்க அதனால் நான் ஒரு சிலிகான் மோல்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிருஷ்ணர் ஸ்டாச்சு வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் நான் வந்து வி ஷேப் உட் கார்விங் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதில் கார் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் மேக்கர் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ரவுண்ட் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இன்னர் சர்க்கிள் குக்கி கட்டர் வச்சு போட்டதை விட சின்ன சைஸ் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி நான் இன்னொரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் சென்டராக ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ரஷன் வந்து திக்கன் பண்ணிக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பானைக்கு வந்து ஒரு ஓப்பனிங் அதாவது ஒரு மவுத் வேணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் குக்கி கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த எஜ்ஜில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன் ஸோ இது மாதிரி ரெண்டு இம்ப்ரெஷன் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உட்கார்விங் கார்விங் டூல் செட்டில் வந்து ஸ்மால் சீன்னு ஒரு டூல் இருக்குது அந்த டூல் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி மல்டி பர்பஸ் டூல் செட்டில் இருந்து இந்த ஹார்பூன் டூல் எடுத்துகிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக அதே அந்த ஸ்மால் சீ டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் நல்லா பொறுமையாக ஒரு ஒரு இம்ப்ரெஷனுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்து ஒரே மாதிரி இந்த மாதிரி நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சிலிகான் மோல்லேருந்து எடுத்து வச்ச கிருஷ்ணருக்கு வந்து டீட்டெயிலிங் நம்ம பண்ணிடலாம் எக்ஸஸ் ஆன ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் டீடைலிங் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி என் வீடியோஸ்ல சொல்ற மாதிரி தான் நம்ம சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணிட்டு டைரக்டா நம்ம வந்து அதை வந்து ட்ரை பண்ணிட்டு பெயிண்ட் பண்றதை விட நம்ம இந்த மாதிரி டீடைலிங் கொடுத்தோம்னா அதோட பினிஷிங்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி டீடைலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் இப்போ நம்ம டீடைலிங் பண்ண கிருஷ்ணாவை எடுத்து நான் வந்து சென்டர்ல வந்து பிளேஸ் பண்ணி பாக்குறேன் எந்த இடத்துல பொசிஷன் பண்ண போறேங்கறத ஸோ நம்ம பொசிஷன் பண்ணி பார்த்த இடத்துல வந்து லைட்டாக மார்க்கிங் இருக்கும் அதை வச்சுட்டு நான் இங்கே ஒரு ஸ்மால் சைஸ் குக்கி கட்டர் ரவுண்ட் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி ஒரு இம்ப்ரெஷன் நான் கொடுத்துக்கிறேன் அகைன் நான் பொசிஷன் பண்ணிட்டு ரஃபாக நான் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நைஃப் வச்சுட்டு இந்த இடத்துல தான் நம்ம ஸ்கோர் பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம போட்டு அந்த ரவுண்டில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கார்பிங் பண்ணிக்கிறேன் லைன்ஸ் மாதிரி இந்த இம்ப்ரெஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் டூல் எடுத்துக்கிறேன் ஸ்ட்ரிங் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரஃபாக மார்க் பண்ண இடத்துலையும் அந்த கிருஷ்ணர் பீஸ்லேயும் நான் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறேன் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி ஸ்கோர் பண்ணிக்கிறேன் ஸோ தட் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்லிப் ஃபார்ம் ஆகும் நான் வந்து ஸ்கோர் பண்ணி டேரக்டாக அட்டாச் பண்ணாமல் இந்த மாதிரி சின்னதாக நைக்ரோம் ஒயர் வந்து கட் பண்ணிக்கிட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி நைக்ரோம் ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த நைக்ரோம் ஒயர் வந்து பின்னாடி இந்த மாதிரி வராத மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாண்டிங்காக நம்ம பெண்டன்ட் வந்து நல்ல லைஃபா இருக்கணும் நம்ம பேக் பண்றப்ப வந்து எந்த விதமான பிரேக்கேஜ் அதாவது அந்த கிருஷ்ணர் பீஸ் வந்து தனியா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்லிப் அட்டாச் பண்ணதுக்கப்புறமும் அப்புறமும் நான் இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி கிருஷ்ணர் பீஸையும் பென்டென்ட்டையும் அட்டாச் பண்ணிக்கிறேன் ஒரே மாதிரி மர்ச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்மளோட ஃப்ளூட் பாத் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்குங்கிறனால நான் இந்த மாதிரி யூ பின் மைக்ரோவேர் யூ பின் வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துட்டு நான் வந்து யூ பின் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸோ தட் அது பென்டென்ட்டோட ஃபிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சின்ன க்ளே சாங்க் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் சின்ன கோனிக்கல் ஷேப்பில் நான் வந்து இதை ரோல் பண்ணிட்டு நான் இங்க பிளேஸ் பண்ணி பார்க்குறேன் இதுக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் லென்த்தி சைஸ் நைக்ரோம் ஒயர் வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த கோனிக்கல் ஷேப் டிசைனை வந்து நான் லைட்டா ஸ்கோர் பண்ணிட்டு ஸ்லிப் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்லிப்புங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸ்க்காக இது நான் சொல்றேன் ப்ளே வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து ஒரு ரெண்டு டெரகோட்டா பீஸ் அட்டாச் பண்றதுக்கு யூஸ் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளூட் பாட்ல வந்து நான் இந்த மாதிரி கார்விங் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறேன் தென் இந்த மாதிரி ஒரு பால் டூல் யூஸ் பண்ணி நான் ஃப்ளூட்டில் ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஸோ எண்ட் ஆஃப் தி ஃப்ளூட்லேயும் அதே சேம் பேட்டர்ன் வந்து நான் கார் பண்ணிக்கிறேன் பென்டென்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ வந்து யூ பின் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்காக நான் இந்த மாதிரி ரெண்டு யூ பின் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் நம்ம பென்டென்ட் வந்து ஸ்லைட்டாக வந்து ஃபில்ட்டடாக இருக்க மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃப்ளூட் வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ஜும்கா மோலில் ஒரு தேர்ட் இருந்து எடுத்த க்ளேச்ங்க்க்கு எடுத்துக்கிறேன் அதை நல்லா ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி டியர் ட்ராப் ஷேப்புக்கு இது பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் யூஸ் பண்ணி லீஃப் மாதிரி நான் வெயின்ஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம நைக்ரோ வயர் வந்து யூபின் வந்து அட்டாச் பண்ணிடலாம் பெண்டெண்ட்டில் வந்து நம்ம ஹேங்கிங் பீடாக யூஸ் பண்ண போகிறோம் இதை இப்போ நம்ம இதை பென்டென்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிடலாம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக குங்குரு பீட்ஸும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன் நான் ஸோ தட் நம்மளோட பெண்டென்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பியூட்டி கொடுக்குங்கிறதுனால இப்போ நம்ம குங்ரூ பீட்ஸில் அட்டாச் பண்ணி வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அன்ஃபுல்ஃபில்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் நான் அந்த இடத்துல ஒரு கார்விங் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நான் ஃபைனலாக எல்லாத்துக்கும் ரீஇம்ப்ரஷன் கொடுத்துக்கிறேன் ரீஇம்ப்ரஷன் கொடுக்கும்போது வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் எதுவுமே ஓவர்லாப் பயிரக்கூடாது நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் டூல் வச்சு ஃப்ளூட்டில் வந்து நான் ஒரு ஸ்க்ராட்சஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம ஜும்கா பாட்டு எப்படி பண்றதுன்னு பாத்துரலாம் அதுக்காக நான் வந்து சிலிகான் மோல்டு யூஸ் பண்ணி ரெண்டு கிருஷ்ணர் பீசஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஜீரோ பாயிண்ட் த்ரீ திக்னஸ்ல ஸ்டட் பண்றதுக்காக ஒரு ஸ்லாப் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கிராண்ட் செட்டாக பண்றதுனால ஜும்காவோட சைஸ் வந்து கொஞ்சம் மீடியமா சின்னதா இருந்தா பார்க்கறதுக்கு லுக் நல்லா இருக்கும் அதனால நான் வந்து ஜும்கா மோல்டில் வந்து சிக்ஸ்த்து மோல்ல இருந்து ஜும்கா பண்ணி எடுத்துக்கிட்டேன் பீசஸ்ல வந்து எக்ஸஸ் கட் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஜும்காவையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் மேக்கர் யூஸ் பண்ணிட்டு ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டெட் பார்ட்டுக்காக இந்த மாதிரி குட்டி ரவுண்ட் சைஸ் குக்கி கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் பெண்டன்ட்டுக்கு வந்து ரிசம்பிளிங்காக ஒரு மேட்சிங்காக வந்து நம்ம இயரிங் பண்ணணுங்கிறதுக்காக நான் அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் தி பெண்டன்ட்ல பண்ணியிருக்க சேம் டிசைனையே நான் அப்படியே இயரிங்காக வந்து மாற்றிக்கிட்டேன் அதுக்காக நான் இப்படி லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் நம்மளோட ஸ்டெட் பார்ட்டில் ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க கிருஷ்ணரை எடுத்து இந்த மாதிரி சென்டர்ல வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் இது வந்து நம்ம பென்டென்டோட வந்து மேட்ச் ஆகும் வந்து நம்ம பென்டென்ட்ல வந்து எப்படி ஸ்கோர் பண்ணி அட்டாச் பண்ணமோ அதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஸ்டட்லயும் இந்த மாதிரி வயர் யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன் நைக்ரோம் ஒயர் வந்து பின்னாடி வராத மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு யூ பின் எடுத்துட்டு செட் பாட்டில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸோ தட் அதுலேருந்து நம்மளோட ஜும்க்கா வந்து ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம நைக்ரோம் ஒயர் வந்து அட்டாச் பண்ணி வச்சு யூ பின் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஜும்கா மோலில் ஃபர்ஸ்ட் குழியிலேருந்து எடுத்த ஸ்டிக் பீட் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஜும்கா டிசைனிங் அடுத்து போயிடலாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம மிட் பொசிஷன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஜும்காவோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எக்ஸஸ்ஸை வந்து பாட்டமில் வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்கூப் பண்ணுற ஹோம்மேட் டூல் வந்து எப்படி பண்ணணுங்கிறத வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நைஃப் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜும்காவோட பேஸில் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வி ஷேப் வுட் கார்விங் டூல் வச்சுட்டு ஜும்காவில் வந்து இதே பேட்டர்ன் வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கிறேன் பென்டென்ட்டில் இருக்க மாதிரியே ஸோ ஹோல் மேக்கர் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு வச்சு நெக்ஸ்ட் வந்து குங்குரு பீட்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட் ரெண்டு சைட்லேயும் குங்குரு பீட் அட்டாச் பண்ணிட்டு ரெண்டும் ஈக்குவலான ஹைட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்ஸில் வந்து குங்குரு பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுங்கள் ஸோ தட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஜும்கா வந்து இப்ப நம்ம பண்ணி வச்சிருக்க ஸ்டெட் பாட்டை வந்து நம்ம ஜும்காவோட கனெக்ட் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒரு யூ பின் வச்சு இந்த மாதிரி இப்ப நம்ம ஜும்கா பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் இன்னொரு ஜும்காவும் செஞ்சுக்கிட்டேன் இப்ப நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கிருஷ்ணர் செட் வந்து ரெடி ஆகிருச்சு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதை எப்படி பெயிண்ட் பண்ணி அசம்பிள் பண்றதுன்னு பாக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேன் ஃபாலோ பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்